ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில இருக்கிற இந்துக்களோட ஒரு நாலு மிக பிரசித்தி பெற்ற புண்ணிய ஸ்தலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஃபோர் ஹோலி ஷ்ரைன்ஸ் ஆர் டெம்பிள்ஸ் இன் இந்தியான்னு சொல்லலாம். அதை வந்து என்னன்னு அழைக்கிறாங்கன்னா சார்தம்னு அழைக்கிறாங்க. சார்னா நாலு, தாம்னா இடம், அதாவது உறைவிடம், இறைவனின் உறைவிடம் அந்த மாதிரி கூறப்படுது. இது ஏன் இதுக்கு சார்தம்னு சொல்றாங்கன்னா, இந்த சார்தம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்ற நாலு ஹோலி டெம்பிள், இந்துக்களோட ஒரு ஹோலி டெம்பிளை தான் இந்த சார்தம் வந்து குறிப்பிடுறாங்க. அது எதெல்லாம் பாத்தீங்கன்னா, கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத். இந்த நாளுமே உத்தரகாண்டோட இமயமலை பகுதியில அமைஞ்சிருக்கிற அந்த கார்வால் ரீஜியனோட சுத்து வட்டாரத்துல தான் அமைஞ்சிருக்கு. இங்க இந்தியாவோட வெவ்வேறு பகுதியில இருந்தும் மற்றும் உலகம் பூரா இருந்தும் ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் இந்த சார்தம் யாத்திரைக்காக வராங்க. இந்துக்கள் வந்து அவங்க வாழ்நாள்ல அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் இந்த சார்தம் யாத்திரையை மேற்கொள்வார்கள் சொல்லப்படுது. நாலு புனித நதிகளான கங்கா, யமுனா, அலகானந்தா மற்றும் மந்தார்கினி ஆகியவற்றோட ஆன்மீக ஆதாரங்களை குறிக்கும் இந்த கோயில்கள் வந்து நாட்டோட மிக முக்கியமான யாத்திரை சுற்றுகள்ல ஒன்னாகும். அதாவது ஒன் ஆஃப் த பில்கிரிமேஜ் சர்க்கியூட் இன் இந்தியா. இந்த யாத்திரை எந்த இடத்துல தொடங்கி எந்த இடத்துல முடியுதுன்னு பாக்கலாம். இந்த உத்தரகாண்ட்ல இருக்கிற இந்த சார்தம் யாத்திரை எப்போதும் யமுனோத்ரியில தொடங்கி கங்கோத்ரி மற்றும் கேதார்நாத் வரை தொடர்ந்து பத்ரிநாத்தில் முடிவடையும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யமுனோத்ரி, இதுதான் சார்தாம் தரிசன சுற்றுப்பயணம் வந்து தொடங்குற இடம். இங்க இந்த கோயில் வந்து யமுனா தேவிக்காக அமைக்கப்பட்டது. அதாவது கங்கைக்கு அடுத்து புனிதமாக கருதப்படும் யமுனா நதியை குறிக்குது. ரெண்டாவது கங்கோத்ரி. கங்கோத்ரி வந்து பாத்தீங்கன்னா கங்கா நதியை குறிப்பிடுது. அதாவது உலகின் மிகவும் பிரசித்தி பெற்ற புண்ணிய நதியாக கருதப்படும் கங்கை நதியை குறிப்பிடுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேதார்நாத், அதாவது பனிலிங்கம் என்று அழைக்கப்படும் கேதார்நாத் 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றாகும். இது வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரியது. அடுத்தது பத்ரிநாத். இந்த பத்ரிநாத் வந்து ஆதி சங்கராச்சாரியால நிறுவப்பட்ட இந்த சார்தம் யாத்திரையில ஒன்னாகும். இது வந்து விஷ்ணுவுக்கு உண்டானது. இந்த சார்தாம்ல பாத்தீங்கன்னா இந்த நாலு கோயில்ல ரெண்டு சக்தி கோயில்களான கங்கா தேவி கோயில் மற்றும் யமுனா தேவி கோயில், அதே போன்று சைவ கடவுளான சிவபெருமான் மற்றும் வைஷ்ணவ கடவுளான விஷ்ணு இந்த நாள குறிப்பிடுது. இந்த சார்தாம் தரிசன சுற்றுப்பயணத்துக்கு வந்து எப்படி போகலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ட்ரெயின் வழியா போகலாம், பஸ்ல போகலாம், ஃபிளைட்லயும் போகலாம். ரிஷிகேஷ் ஹரித்வார்ல இருந்து நம்ம ரோட் டிராவல் வழியாவும் இந்த சார்தாம் யாத்திரைக்கு போகலாம். அதுல இருந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ் ஹரித்வார்ல இருந்து ரோட் டிராவல் வழியா பாத்தீங்கன்னா மினிமம் அரௌண்ட் 9 டேஸ் ஆகும். ஃப்ரம் டெல்லியில இருந்து ரோட் டிராவல் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 12 டேஸ் ஆகும். நம்ம லக்ஸரியா டிராவல் பண்ணணும் அந்த மாதிரி நீங்க ஆசைப்பட்டா கூட ஹெலிகாப்டர் பேக்கேஜ் கூட இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 டேஸ்ல நம்ம கம்ப்ளீட்டா சார்தாம் யாத்திரையே பார்த்து முடிச்சிடலாம். இது எந்த டைம்ல போலாம், எந்த டைம்ல போலான்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஏப்ரல் மேல ஸ்டார்ட் ஆகி, அதாவது அக்ஷய திருதிய அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், நவம்பர்ல முடியுது. ஏன்னா வின்டர் சீசன், அந்த மான்சூன் சீசன் வரும்போது கோயிலுக்கு போக முடியாது. ஏன்னா பனிச்சரிவு நிலச்சரிவு ஆகிறதுனால அந்த டைம்ல போக முடியாது. சோ 6 மந்த்ஸ் இந்த சார்தாம் யாத்திரையை வந்து மேற்கொள்வாங்க. அந்த டைம் கோயிலும் ஓபன்ல இருக்கும். இந்த ஒரு சார்தாம் யாத்திரை வந்து நிறைய பிரைவேட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் பேக்கேஜ் இருக்கு. அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணி போனோம்னாலும் யாத்ரா போன்ற வெப்சைட்ல எல்லாம் நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணியும் நீங்க இந்த சார்தாம் யாத்திரைக்கு போகலாம். உத்தரகாண்ட்ல இந்த சார்தாம் யாத்திரைக்கு வர்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கையோட அழக ரசிச்சுட்டும் ஃபீல் பண்ணிட்டும் போகலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இமயமலை, மலைக்காடு, நீர்வீழ்ச்சி, புல்வெளிகள், பள்ளத்தாக்கு, ஏன்னா இந்த மாதிரி நிறைய அற்புதமான ஒரு இயற்கை அழக வந்து நம்ம யாத்திரை மேற்கொள்றவங்க வந்து பார்க்கலாம், ஃபீல் பண்ண முடியும். அதனால அவங்க யாத்திரையும் ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் சார்தாம்னா என்ன, சார்தாம் யாத்திரையில எந்த கோயில்லாம் இருக்கு, அதுக்கு எப்போ போகணும், எப்படி போகணும், வழியில இருக்கிற இயற்கை அழகெல்லாம் என்ன, எல்லாத்த பத்தியும் டீட்டெயிலா பார்த்தோம். சோ இந்த வீடியோல இருக்கிற அந்த கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத் இந்த நாலு கோயில பத்தி டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபை ஆக இருக்கு, அந்த பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், தேங்க்யூ.